விவசாயிகளுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங். மதுரை மாவட்டம் மேலும் விவசாய கருவிகள் செய்கிறோம். அதை ரெடிமேடாக விவசாய சம்மந்தப்பட்ட டூல்ஸும் வாங்கி வைக்கிறோம். இது வந்து 8 ஏக்கரு 63 சிசி ட்ராலி டைப்பு. தூக்கி பிடிக்க வேண்டியதில்லை, லோடு அதிகம் தாங்கிக்கும். ட்ராலி டைப்பு காலி டைப்பு. இதை சேர்த்து டைப் பண்ணால் டைட் ஆகிக்கும். அப்போ அது இந்த பக்கம் வரணும், அது இந்த பக்கம் வரணும். இப்படி இப்படி சாப்பிடப்படி பாஸ் பண்ணி அனுபவம் இல்லை. அதாவது இது வரைக்கும் பிட்டு இதில் மாட்டணும். நம்ம ஏசை தூக்கு, ஏசை இருக்கு, இன்னும் கொஞ்சம் இருக்கு, இன்னும் தூக்கு. இதை வந்து தொலை இறங்க இறங்க அது ஃப்ரண்டில் போய்கிட்டே இருக்கும், அப்படியே ஃபுல்லாக இறங்கும். ஃபுல்லாக இந்த பிட்டு வந்து நேராக உள்ளே போயிடும். அதுக்கப்புறமா அப்படியே தூக்கினா இப்படி மேலே வந்துடும். அப்புறமா ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு காட்டுறோம். சும்மா இப்போ அன்பாக்ஸ் மட்டும் காட்டுறோம். ஆமாம், இதோட விலை எவ்வளோ சொன்னோம்ப்பா? 9000 ரூபாயா? இதோட விலை வந்து 12,500 ரூபா ட்ராலி. அதாவது இந்த பிட்டு இல்லாம, பிட்டு வந்து தனிப்பட்ட முறையில் சிங்கிள் லேயர் இருந்தாக்கா 2500, டபுள் லேயர் இருந்தாக்கா 2800. இது இல்லாம இந்த விலை டில் பிட்டு மட்டும்தான், ட்ராலி ப்ரெஸ் கட்டர் மட்டும் 12,500 ரூபா. நம்ம ஆரம்பிக்கும் போது விட்டு இருக்கும், கீழே இறங்க 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 இது போயிட்டே இருக்கும். இது வந்து தரையை வந்து டச் பண்ணும், அது வரையும் போகும். மறுபடியும் நம்ம எடுத்தால் மேலே வந்துடும். அப்புறம் நாங்கள் ஓட்டி காட்டுறோம், அன்பாக்ஸ் மட்டும் காட்டுறோம். இது வந்து இதை அமைக்கிட்டு அமுக்கணும். இது வந்து சேஃப்டி. இது
இது ஃபங்க்ஷன் அவுட் மாதிரி போயிடுது. அதில் பார்த்து ஒன்லி கார்டா? ஒன்லி கார்டு. ஆ சரி, ரேஸ் இருக்கா? சுவிட்ச் இது ஆன் ஆஃப் சுவிட்ச் இது ஆனு ஆஃபு. இதில் மாட்டோடைய டில் பிட் வந்து சிங்கிள் லேயரு, இது டபுள் லேயர். ஒரே டைமில் ரெண்டு பக்கம் ரெண்டு த்ரெட்டு ஸ்டார்ட் ஆகுது. டபுள் லேயர், டபுள் லேயர் வந்து 2800 ரூபா. அப்படியே அந்த அதெல்லாம் வந்து பார்த்தா அப்படியே கரெக்டாக இருக்கும். பன்னெண்டு இன்ச்சு ஆக்கர், டபுள் லேயர் இருந்தால் 2800, சிங்கிள் லேயர் இருந்தாக்கா 2500. இது வந்து 6 இன்ச்சு, எல்லாமே 2.5 அடி ஆழம் போகும். இது வந்து 6 இன்ச்சு, 1200 ரூபா 6 இன்ச்சு. வலதுகை பக்கம் தான் இருக்கணும் எல்லாமே. ஏழு நிமிஷம் எல்லாமே வலதுகை பக்கம் தான் இந்த ரேஸ் பண்ற சுவிட்ச் இருக்கணும். இது வந்து 63 சிசி, 5 ஓட்டக்கூடவா? 9000 ரூபா. 9000 ரூபா 63 சிசி, இது 9000 ரூபா. டீல் பிட்டு தனி, டீல் பிட்டு வந்து 6 இன்ச் டீல் பிட்டு இருந்தால் 1200 ரூபா, 12 இன்ச் டீல் பிட்டு இருந்தால் சிங்கிள் லேயர் இருந்தால் 2500, டபுள் லேயர் இருந்தாக்கா 2800. 63 சிசி, இது வந்து ஷார்ட் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ ரேஸ் பண்ணுறோமோ அந்த ரேஸுக்கு ஏற்ற மாதிரி ஓடும். பிடிச்சி தான் ஓட்டணும், நம்ம பேலன்ஸ் பண்ணால் அது ஓடும். முடிஞ்ச வேலை ஸ்லோவாக ஓடுறது நல்லது, ஒவ்வொரு ரேஸ் வைக்கக்கூடாது. இதே கல்லுக்கு வந்து சித்திச்சுன்னா நம்ம கிட்ட தான் லோடு வரும். அப்படி சுண்டோம் கல், ஏதாவது மரத்து வேறு ஏதாச்சும் வந்து மாட்டுச்சுன்னா நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்படி சுண்டோம். மணல் பங்கான பூமியாக இருந்து மர பக்கத்தில் மரம் செடி கொடி எதுவும் இல்லை, மணல் பங்கான பூமினா அது பாட்டு போகும், ஈஸியாக போகும். கல் இருக்கிற ஏரியா, மரத்து வேர் இருக்கிற ஏரியா, அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் சுண்டோம். நம்ம தான் கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிக்கணும். அது சொன்ன உடனே ரேஸை விட்டுட்டிங்கன்னா அடுத்து நம்மளை மேற்கொண்டு இருக்காது. இந்த லிவரை வந்து லிவரை நம்ம கை கண்ட்ரோல்லே இருக்கணும். விட்ட உடனே சடனாக அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அதாவது இன்ஜின் ஓடும், இன்ஜின் பிட்டு சுற்றாது, நூட்டல் ஆகிடும். ரேஸ் பண்ணால் மட்டும்தான் சுற்றும். அதான் ரேஸ் வந்து உங்கள் கண்ட்ரோல்லே வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படி ரேஸை சுண்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் லிவரை விட்டுடலாம். லிவரை விட்டுட்டாக்கா உங்கள் கண்ட்ரோலில் ஓடும். அதான் மெயின். எல்லாமே ஷார்ட் பண்ணி அப்புறமா இன்னொரு வீடியோ போடுறோம் உங்களுக்கு, இதுவரையும் காட்டும். அந்த 63 சிசி வரக்கூடிய இசோவுக்கு மாட்டக்கூடிய சும்மா ஒரு கவர், இந்த டூல் கிட்டு எப்போதும் வர மாதிரி கேனு, எப்படி ஆப்ரேட் பண்ணோம் என்ன வைக்கணும்னு சொல்லி. இது வந்து டூல்ஸ் பாக்ஸ் ப்ளக்ஸ் ஷோவுக்கு வைக்கிறது மட்டும் இல்லை, இதில் கொஞ்சம் அடிஷனாக எதுவும் கொடுத்துருக்காங்க. டூல்ஸ் பாக்ஸ் இதில் வந்து டூல்ஸ் வச்சுக்கலாம், வச்சு முடிக்கலாம். இதை வந்து இதில் மாட்டணும். ஷோவுக்கு ஷோவாக இருக்கும், டூல்ஸ் பாக்ஸுக்கு டூல்ஸ் பாக்ஸாக இருக்கும். இதில் மாட்டிக்கலாம். இப்படி மாட்டிடணும். இந்த ஸ்க்ரூ இதை செட் ஆகும், இந்த ஸ்க்ரூ இதில் செட் ஆகும், இந்த ஸ்க்ரூ இந்த ஸ்க்ரூ இதில் செட் ஆகும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கு. எத்தனை நிமிஷம் இருக்குது? 10 நிமிஷம். இதில் வந்து இது வந்து கல் டயர், இது வந்து காற்று இல்லை. இதில் கல் டயரு சாலிட் தான், கல்லுலையோ முள்ளுலையோ போனாலும் ஒன்றாகாது. சாலிட் டயரு. மற்ற ட்ராலி ப்ரஷ் கட்டர் இருக்குது, அதுக்கு வந்து டீப் டயர்,
இது வந்து டி ப்ளஸ் டயர், டி ப்ளஸ் டயரு டயா வந்து அதாவது 3 இன்ச்சுக்கு முடிஞ்சிட்டு 16 இன்ச்சு டயர் எட்டம் 16 எத்தனை எட்டா பதினாலு இன்ச்சு டயர் டியூப்ளஸ் டயரு கல் டயர் ரைட்டு. இது எல்லாமே மதுரை மாவட்டம் மேலூரில் நாங்களே உற்பத்தி செஞ்சும் வைக்கிறோம். பல பொருட்கள் பல்லாயிரக்கணக்கான பொருட்கள் உற்பத்தி பண்ணியும் வைக்கிறோம். சில நூற்றுக்கணக்கான கருவிகள் ரெடிமேடாக வாங்கியும் வைக்கிறோம். குறைஞ்ச விலைக்கு வாங்கி குறைஞ்ச லாபத்துக்கே கொடுக்குறோம். எங்களுக்கு வந்து இது வந்து சைடு பிஸ்னஸ்ஸு, இந்த பிஸ்னஸ்ஸு மெயின் பிஸ்னஸ் கிடையாது. மெயின் பிஸ்னஸ் வந்தாக்கா எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. எடுத்து வாடகை டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஏற்றுக்கொள்ளி இறக்குக்கொள்ளி இதெல்லாம் கணக்கு பண்ணும்போது கட்டுப்படி ஆகாது. இது வந்து சைடு பிஸ்னஸ்லாம் கட்டுப்படி ஆகும். எந்த பொருள் இருந்தாலும் கேளுங்க, என்னால் முடிஞ்ச வரையும் பர்ச்சேஸ் பண்ணி தரோம். குறைஞ்ச விலைக்கு வாங்கி குறைஞ்ச விலைக்கே தரோம். நாங்கள் வாங்கி வைக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் நாங்களே ஏற்றுக்கிறோம். பணம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பணம் கட்டி நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். நீங்கள் மட்டும் பொருளை போய் போட்டு போய் மட்டும் பிக்கப் பண்ணிக்கலாம் ரைட். தேவைப்படுற விவசாயிகள் கூப்பிடலாம். நன்றி, வணக்கம்.